ஒரு கல்யாண வீடுனா நான் தான் மாப்பிள்ள, சாவு வீடுனா நான் தான் போனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிமேதாவி தான் சீமான். நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனா இந்த நாய் நிக்காது. என்னடா நாயின்றான்னு பாத்தீங்களா, நாயெல்லாம் நன்றி உள்ளது, இது அதுக்கு கூட தகுதி கிடையாது. இவனால நடுத்தருவுக்கு வந்த வேட்பாளர்கள் அத்தனை பேருமே எண்ணிக்கை அடங்காது. அவன் பொண்டாடி புள்ளைய போய் கேட்டா தான் தெரியும். சீமான் ஒட்டுமொத்த குழந்தைங்களெல்லாம் கிளப்பி விட்டு அரசியல் நடத்துற ஒரு ஒன்னா நம்பர் கேப் மாதிரி. இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 40-38 எடுத்தாங்க. 38 எடுத்து என்ன கிழிச்சாங்க, டெல்லிக்கு போய் ஒரு மண்ணும் கிழிக்கல. ஏன்னா இவனுங்க யாருமே ஜெயிச்சு ஒன்றும் ஆக போறது இல்லையே, மக்களுக்கு தேவையானதை கொண்டு வர போறதே இல்லையே. நேராக போயிட்டு டேபிளை தட்டு 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 தட்டுன்னு தட்டிட்டு தான் வருவானுங்க. இந்த 40 பேராவது தட்டிட்டு வருவானுங்க. அடுத்தவனை தட்டி மேல வந்துகிட்டு இருக்கவன் தான் சீமான். டேய், ரெண்டே விஷயம் தாண்டா சீமான, ஜெயிச்சியா தோத்தியா அதை மட்டும் பேசணும். இத்தனை பெர்சன்டேஜ் இத்தனை பெர்சன்டேஜ் நான் மயிரணி கணக்கு காமிக்கிற நீ. இப்பதான் நாங்க மாநில கட்சியுடைய அங்கீகாரம் நாங்க வாங்கிட்டோம். அப்ப இது வரைக்கும் நீங்க வாங்கவே இல்லையா? பக்கா வியாபாரி சீமான், 15 வருஷம் வாழ்ந்தான் அந்த விஜயலட்சுமின்னு ஒரு பாப்பா. அவளுக்கே இவன் உண்மையா இல்ல, இவன் மக்களுக்கு எப்படி உண்மையா இருப்பான், இந்த நாட்டுக்கு எப்படி உண்மையா இருப்பான்? வாரிசு அரசியலே கிடையாதுன்னா உன் புண்டாட்டி எலெக்ஷன் நினைக்க வைக்கிற. உன் கூட ஒரு அறவே கார்டு ஒண்ணு தெரியுமா, அவன் பேரு என்ன, சாட்ட துரமுருகனா? சோ நீ இப்படி பண்ணுவா எதிர்பார்க்கல சீமான். தேர்தல் அதிகாரி உன் வண்டியை மடக்கி பண்றாரு. நீனா அவ்வளவு மயிறு புடுங்க தலைவரா, நீ நின்னு பதில் சொல்லண்டா. அந்த அறக்கோமனம் சாட்ட அதுக்கு மேல வாய விடுறான். ஒரு அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத நீ, நாளைக்கெல்லாம் நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டா அதிகாரிகளை என்ன கஷ்டப்படுத்துவீங்க? நேர்மையான அரசியல் உங்களால கொடுக்க முடியுமா? நீ என்ன மயிறு நீ போய் ஆட்சியில வந்து உட்காந்து கிழிக்க போற? தெரிஞ்சுக்கோ, முதல்ல அநாத கட்சி, உன் கட்சி அநாத கட்சி. வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட் பாக்ஸ் சேனல் மூலமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். 2024 கடந்த தேர்தலை நம்ம பார்த்துருப்போம். இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் 2024 பெரிய ஒரு போராட்ட களமாகவே இருந்தது. எல்லாமே வியாபாரம், அனைத்தும் வியாபாரம். இப்போ நம்ம ஒரு வியாபாரியை பற்றி தான் பேச போகிறோம். சீமான் சீமான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குழந்தைங்களெல்லாம் கிளப்பி விட்டு அரசியல் நடத்துகிற ஒரு ஒன்னா நம்பர் கேப் மாதிரி. இந்த முளமரித்தனத்துக்காக மட்டுமே அவருக்கு ஓட்டு அளிக்கிற ஒரு கூட்டம், ஓகேங்களா? சரி, முதல்ல இந்த 40-40 நாங்கள் பார்த்தீங்களா அதை பேசிட்டு வருவோம். இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 40-38 எடுத்தாங்க. 38 எடுத்து என்ன கிழிச்சாங்க, டெல்லிக்கு போய் ஒரு மண்ணும் கிழிக்கல, ஓகேவா? போய் போண்டா கடையிலையும் டீ கடையிலையும் மூசுண்டை தின்ட்டு தான் வந்தானுங்க. இப்போ 40-40 மார்க் தட்டிக்கிறானுங்க. என்ன பண்ண போகிறானுங்க? ஒன்றுமே கிடையாது. ஓட்டு போட்ட அத்தனை பேருமே முட்டாள்கள். உண்மை, ஓட்டு போட்ட அத்தனை பேருமே முட்டாள்கள். ஏன்னா இவனுங்க யாருமே ஜெயிச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லையே, மக்களுக்கு தேவையானதை கொண்டு வர போகிறதே இல்லையே. நேராக போயிட்டு டேபிளை தட்டு 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 தட்டுன்னு தட்டிட்டு தான் வருவானுங்க. இந்த 40 பேராவது தட்டிட்டு வருவானுங்க. அடுத்தவனை தட்டி மேலே வந்தவன் தான், மேலே வந்துக்கிட்டு இருக்கவன் தான் சீமான். சரி, ஏன் இந்த சீமானை நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஒரு 100,000 பேரை ஒன்று திரட்டி ஒரு 11 பேர் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவான். அந்த அந்த 11 பேர் உலகத்தையே முட்டாளாக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு கல்யாண வீடுனா நான் தான் மாப்பிள்ள, சாவு வீடுனா நான் தான் போனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிமேதாவி தான் சீமான். எந்த மேடை போட்டாலும் அதில் இவர் மட்டும்தான் பேசுவார், அடுத்தவனை பேச விட மாட்டார். அந்த மாதிரி எந்த கூட்டணியாக இருந்தாலும் நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனால் இந்த நாய் நிற்காது, இந்த தெரு நாய் நிற்காது. என்னடா நாயின்றான்னு பார்த்தீங்களா, நாயெல்லாம் நன்றி உள்ளது, இது அதுக்கு கூட தகுதி கிடையாது, ஓகேவா? தெரு நாயின்னு நாய் மோசமான நாய். இவன் என்ன பண்ணுவான், எல்லாருமே கிளப்பி விடுவான். இவனால் நடுத்தருவுக்கு வந்த வேட்பாளர்கள் அத்தனை பேருமே எண்ணிக்கை அடங்காது. அவன் பொண்டாடி புள்ளைய போய் கேட்டால் தான் தெரியும் ஒவ்வொரு வேட்பாளரும் எத்தனை 100,000 எத்தனை கோடி சீமானால் அழிஞ்சான். இப்போ சீமான் என்னங்க அழிச்சான், ஒன்றுமே அழியல. அவன் பொண்டாடி பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரேன். சரி, இப்போ ஒரு பெரிய கொண்டாட்டம் ஒன்று கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு மற்ற கட்சியோட நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம். டேய், ரெண்டே விஷயம் தாண்டா சீமானே, ஜெயிச்சியா தோத்தியா? ரெண்டுத்துக்கு பதில் சொல்லு, நீ ஜெயிச்சியா இல்லை தோத்தியா அதை மட்டும் பேசணும். இத்தனை பெர்சன்டேஜ் இத்தனை பெர்சன்டேஜ் நான் மயிறு நீ கணக்கு காமிக்கிற நீ. போய் நீயும் அந்த குருமா பேர் என்ன மந்து போயிட்ட திருமாவளவன்,
அந்த வியாபாரி என்ன பண்றாரு, அவரும் இப்பதான் மாநில கட்சி அங்கீகாரம் கட்சிச்சான், போய் இந்த கமலஹாசன் ஒரு 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 கலை காதலன் கிட்ட போய் ஆசீர்வாதம், போய் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரானுங்க ரெண்டு பேரும். ஏண்டா நீங்களாவது ரெண்டு பேருமே எலெக்ஷன்ல நின்னீங்க, அவன் அண்ணா அறிவாலயத்துக்கு போய் பேக் கேட்டு வழியா கை குலுக்கிட்டு, எப்பா நான் தேர்தலெல்லாம் நிக்கல, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நாலு பேருக்கு வந்து வணக்கம் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டு வந்துடுறேன், எனக்கு நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ எனக்கு ஒரு நியமன எம்பி மட்டும் குத்துருங்கடா, நான் உங்களுக்கு எதுலேயுமே பிரச்சனைக்கு வரலன்னு ஒதுங்கிட்டான் வியாபாரி. அந்த வியாபாரி கிட்ட போய் விடுதலை சிறுத்தைகள் கத்தியுடைய கட்சியுடைய அதாவது என்னது நம்ம துருபிடிச்ச கத்தி, ஒன்றுத்துக்கும் உதவாத கட்சி அது, கத்தி கிடையாது ஒன்றுத்துக்கும் உதவாது, துருபிடிச்ச ஒரு கம்பி அது, அந்த அது போய் கமலஹாசன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குது. அது சொல்லுது கடந்த இத்தனை ஆண்டு கால தேர்தலில் இப்போ தான் நாங்கள் மாநில கட்சியுடைய அங்கீகாரம் நாங்கள் வாங்கிட்டோம். அப்போ இது வரைக்கும் நீங்கள் வாங்கவே இல்லையா? நீ மாநில கட்சியுடைய அங்கீகாரம் வாங்கலன்னு உங்கள் தொண்டர்களுக்கு தெரியுமா? அப்படின்னா என்னன்னே அவனுங்களுக்கு தெரியாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது, ஓகேவா, நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது, ஓகேவா. இப்போ குழம்பி போயிருக்கிறாங்க, ஒவ்வொரு வாட்டியும் முன்னாடி விட இப்போ நாங்கள் 1% ஓட்டு சதவீதம் அதிகமாக வாங்கியிருக்கோம், ஏடிஎம்கேவை டெபாசிட் இலக்க செய்து விட்டோம், பிஜேபியை ஓரங்கட்டி விட்டோம். என்னடா பிஜேபி ஓரங்கட்டிங்க, பிஜேபி தான்டா ஆட்சியில் வந்து உட்காந்துக்குச்சு இப்போ. சரி அதை விடு, அடுத்தது இப்போ ஏதோ ஒரு தேர்தல் வருதாமே அடுத்த மாதம், அந்த தேர்தலுக்கு இவர் அறிக்கை வருவார். தொண்டர்கள் அத்தனை பேருமே ரெடியாக இருங்க செலவு பண்ண, இதுலேயும் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம். யார் அறிக்கை வர்றா? தம்பி சீமா. சரி உடு, அடுத்தது 2026 எலெக்ஷன், அதில் உஷாராக சொல்கிறார், என் தம்பி விஜயோட கூட்டணி வச்சுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். பாருங்க என்ன அழகா மக்களை திசை திருப்புறான், அரசியல்வாதிகளை திசை திருப்புறான், இதை தன்னுடைய இந்த ஊடகங்களை எல்லாம் தங்க பக்கம் திருப்ப வச்சு ஒரு அரசியல் களத்தை காமிக்கிறவன் பாருங்க, பக்கா வியாபாரி சீமா. இவனை நம்பிதான் ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. அதுக்கு சகோதரர் செல்வ பெருந்தகை ஒன்று விட்டார் ஒரு அறிக்கை, சூப்பரான அறிக்கை, இந்த எலெக்ஷனுக்கு பிறகு விட்டார், இனிமேலும் சீமானை நம்பி போகிறவன் அத்தனை பேருமே முட்டாப்பாயிடுவார், தயவு செஞ்சு வருங்கால இளைஞர்கள் யாருமே அவங்ககிட்ட போய் நிற்காதீங்கடான்னு அப்பல ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. உண்மையிலே அவரை நான் சல்யூட் பண்ணுறேன். இதில் துக்கடா கட்சி அதாவது திராவிடத்துக்கு பக்கமும் போக மாட்டானுங்க, இந்துத்துவம் பக்கமும் வரமாட்டானுங்க, சென்ட்ரல் நெட்டு நாங்கள் நடுநிலையாளர்னுவான். அவன் அத்தனை பேருமே சொல்கிறேன், சீமான் குவாட்டர் பிரியாணி வாங்கி கொடுக்கல, குவாட்டரும் பிரியாணியும் வாங்கி கொடுக்கல, எவனுக்கும் துட்டுக்கு ஓட்டு கேட்கல, ரைட்டு சந்தோஷம். இது சீமானுடைய வெற்றி இல்லைங்க, மாற்று அரசியலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள், அவங்களுடைய ஒரு வெற்றி. இவனாவது வந்தால் ஏதாவது செய்வானா அப்படின்னு எதிர்பார்க்குறான். 15 வாழ்ந்தான் ஒருத்தி கூட, அந்த விஜயலட்சுமின்னு ஒரு பாப்பா, அவளுக்கே இவன் உண்மையாக இல்லை. இவன் மக்களுக்கு எப்படி உண்மையாக இருப்பான், இந்த நாட்டுக்கு எப்படி உண்மையாக இருப்பான் ஆ சொல்லுங்க. சீமான் சீமான் சீமான்ட்டு உசுரை கொடுத்து எதுவுமே கிடையாது, சீமான் மைக்கை பிடிச்சாலே இப்படி இப்படின்னு தட்டினாலே ஓடுவானுங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே இவன் என்ன செய்ய போகிறான் சொல்லுங்க? ஆட்டு மந்த மாட்டு மந்த மாதிரி இவன் கையை காமிச்சாலே பின்னாடி ஓடுற ஒரு கூட்டம். சீமான் அண்ணா சீமான் இவனுங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போகிற? நீ வாரிசு அரசியலே கிடையாதுன்னா உன் பொண்டாட்டி எலெக்ஷன் நினைக்க வைக்கிற, அதுக்கு ஒரு விளம்பரம் தேடுற, நேர்மையான அரசியலுங்கிற. சரி நான் இப்போ உன்னை கேட்குறேன், இந்த தேர்தல் சமயத்தில் இப்போ நடந்து முடிந்த தேர்தல் சமயத்தில் உன் கூட ஒரு அறவேக்காடு ஒன்று தெரியுமா, அவன் பேர் என்ன, சாட்டை துரமுருகனா, அந்த பயலும் நீயும் காரில் போகிறீங்க, அந்த காணொலி பார்த்தனே ஆ. ஸோ நீ இப்படி பண்ணுவேன்லாம் எதிர்பார்க்கல சீமான், காணொலி பார்க்குறேன், ஒரு தேர்தல் அதிகாரி உன் வண்டியை மடக்கி பண்ணுறாரு, நீ நான் அவ்வளோ மயிறு பிடிங்க தலைவரா, நீ நின்று பதில் சொல்லண்டா, நின்ன நீ ஒரு பக்கம் வாய விடுறானா, அந்த அறக்கோமனம் சாட்டை அதுக்கு மேலே வாய விடுறான். நாங்கள் என்ன மூட்டை மூட்டையாக பணம் வச்சுருக்கோமா, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது. ஏய் நீயும் தெரிஞ்சு தான் வண்டியை மடக்கிறாங்க, தெரிஞ்சு மடக்கிறாங்களே, நின்று என்கிட்ட ஒன்று இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே ஆ, அதுதானடா ஆம்பளத்தனம்,
ஒரு அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத நீ நாளைக்கெல்லாம் நீங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டா அதிகாரிகளை என்ன கஷ்டப்படுத்துவீங்க? நேர்மையான அரசியல் உங்களால் கொடுக்க முடியுமா? உன் குடும்பத்துக்கே நீ உண்மையா இல்லை, உன் மதத்துக்கு நீ உண்மையா இல்லை, உன் ஜாதிக்கு நீ உண்மையா இல்லை, உன் தொண்டர்களுக்கு உண்மையா இல்லை. நீ என்ன மயிறு நீ போய் ஆட்சியில் வந்து உட்காந்து கிளிக்க போற? இதில் உனக்கு சிங் சாங் சிங் சாங் சிங் சாங்னு ஒரு 10 டிக்கெட் சால்ரா போடுது சீமான், அதை நம்பி ஆழத்தில் காலை வைக்காத. ஓகேவா? நாளைக்கே ஏதோ ஒன்று உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீ செத்து போறேன்னு வச்சுக்கோ, உன் கட்சியை வழி நடத்த எந்த நாயும் கிடையாது. தெரிஞ்சுக்கோ, முதல்ல அநாத கட்சி, உன் கட்சி அநாத கட்சி. நாம் தமிழர், நாம் தமிழர். இப்போ நாங்களாம் நான் தெலுங்குக்காரனா கன்னடத்துக்காரனா? நாரன் நாய. ஒரு அதிகாரிகளை எப்படி வழி நடத்தணும், அவங்களுக்கு எப்படி ஒரு மரியாதை செலுத்தணும்? விஜயலட்சுமின்னு ஒரு பொண்ணு உன் மேலே கேஸ் கொடுக்குறா, வாழை துப்பு இல்லாமல் விட்டுட்டு உடையான்ட்ட, அவன் மேலே கேஸ் கொடுக்குறா, அதை ஏதோ சுற்றி வலிச்சு அந்த பொண்ணை சுத்த விடுற. அந்த சமயம் உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கு சிங் சாங் சிங் சாங்னு 10 நாளைக்கு ஜாலரை அடிக்கிற. நீ எல்லாம் உண்மையான அரசியல்வாதியாடா? நேர்மை அப்படின்னா பிளட்ல இருக்கணும், ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடாது. 2026 திரும்ப நாங்களே தண்ணி நிற்போம், முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான். உன நம்பி எவன் கூட்டணி வருவான்? ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆச்சு. நான் உன்னை பற்றி பேசுறத விட தொண்டர்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேருமே கொஞ்சம் யோசிங்க. கடந்த சட்டமன்ற எலெக்ஷன் எல்லா தேர்தலையும், உள்ளாட்சியாக இருக்கட்டும், நாடாளுமன்றம், பாராளுமன்றம், எந்த எலெக்ஷனாக கூட இருக்கட்டும், எல்லா தேர்தல் காலத்திலையும் இந்த சீமான் ஒரு 10 டிக்கெட்டை பிளான் பண்ணி வச்சுருப்பான். அவனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே கொண்டு போவான். ஜெயிச்சிடுவீங்களா நீங்கள்? அவன் சொத்து பத்து நகை நட்டு தாலியை எல்லா அடமானம் வச்சு நடுத்தருக்கு வந்த பிறகு அவனுங்களை பற்றி திரும்ப சீன்றதே கிடையாது. அடுத்த தேர்தலில் பார்ப்போம். இங்கே சாப்பிட்றது பின்னாடி பேழ்றது, இங்கே சாப்பிட்றது பின்னாடி பேழ்றது, எவனையும் திரும்ப பார்க்கறது கிடையாது. மனுஷனாடா நீ எல்லாம், நாரகட்ட நாய. உன் கட்சி அங்கீகாரமே இல்லாத கட்சிடா. இப்பவும் சொல்கிறேன், அது உன் கட்சியே கிடையாது. ஒருங்கிணைப்பாளர்னு போடுறல்ல, நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தா தலைவர்னு போடு, பொதுச் செயலாளர்னு போடு, உனக்கு துப்பு இருக்கா? நிறுவனர், நிறுவனர், நாம் தமிழர் சீமான் போடாம பார்ப்போம். அது உன் கட்சியே கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? பேக் கேட்டு வழியே திருட்டுத்தனமாக பறிச்சுக்கிட்டு வந்து குடும்பம் நடத்துகிற, இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உன் குடும்பமும் சரி, இந்த கட்சியும் சரி. சீமான்ங்கிறது உன் பேராடா? உன்னுடைய ஒரிஜினல் பேர் என்னடா? உன் ஒரிஜினல் பேர் என்ன? எல்லாத்துக்குமே டுபா குறுத்தணும். நீலாம் இங்கே என்னைக்கு உண்மையாக இருக்க போகிற இந்த உலகத்துக்கு? ஃபைட் ஃபார் ரைட், ஃபைட் ஃபார் ரைட்டுன்னு எத்தனையோ பேர் போராடுறான், உன்னை அப்படி தான் நம்பி வராங்க. அவங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணாதீங்க, சரியா? இது ஒன்றை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நீ பிரபாகரனுக்கே துப்பாக்கி சுட சொல்லி கற்றுக் கொடுத்துவேன். அந்த மாதிரி பிரதமர் மோடிக்கும் எடப்பாடிக்கும் கலைஞர் கருணாநிதி பிள்ளைங்க பேரனுக்கு எல்லாருக்குமே நீ அரசியல் கற்று தருவேன். ஆமாம் சொல்லுவேன், கருணாநிதியின் மூன்றாவது வாரிசு நான் தான்வே. சொல்லலாம், சொல்லக்கூடிய ஆள் தான் நீ. எவன் ஜெத்து போகிறானோ அவனுடைய வாரிசுன்னு சொல்லக்கூடிய ஆள் தான் சீமான். தலையும் இல்லாமல் வாளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அறவேக்காடை நம்பி, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த தொண்டர்கள், இந்த பதிவே எதுக்குன்னா தொண்டர்கள் தயவு செஞ்சு அவன் பின்னாடி நிற்காதீங்க. 2026 ஆம்பளைத்தனம் இல்லாமல் இவன் பெரிய ஒரு 2 சூட்கேஸு கண்டெய்னர் நிறைய பணத்தை வாங்கின்னு வீட்டில் போய் செட்டில் ஆயிடுவான், இல்லை வெளிநாட்டு ஓடி போடுவான். எத்தனையோ அரசியல்வாதிகள் இன்றைக்கி கண்ணுக்கு தெரியாமல் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவன் விஷயத்தை தோணா தான் தெரியும். ஓகேவா? தோணா தான் தெரியும், தோன்றது பெரிய விஷயம் இல்லை. முதல்ல நீ நீயா இருக்க கற்றுக்கோ சீமான், அப்புறம் உன் கட்சியை வலுப்படுத்தலாம், ஆட்சியை மாற்றி அமைக்கலாம், அடுத்தவனை குறை சொல்லலாம். ஓகேவா? ஒரு 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 பிளானிங்கே இல்லாமல் நாளைய இன்றைய இளைஞர்களை, அவங்களுடைய நாளைய வாழ்க்கையை நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அறவேக்காடு தான் நீ. அதனால் இந்த ஊடகமும் சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு கிளிப்பிங் வேணுங்கிறதுக்காக அவனை மடக்கி மடக்கி பேட்டி எடுக்காதீங்க. அவனாம் ஒரு ஆளே கிடையாது. அவன் கிட்ட பேசுகிற அந்த நேரத்தை,
அவங்ககிட்ட இருக்கிற அந்த டாப்பிக்கை வேற ஒரு இளைஞர்களை உருவாக்கி விடுங்க, நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.